हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इदु उंगा क्रेजी फूड तमिल इन्नैक्की नम्म चैनल्ल रोम्बवे हेल्तियान मुरुंगा इले इड्ली पोडी दान पाक्क पोरोम वांगा एप्पडी सेयलान पाक्कलाम मुरुंगा इलेय ओरु नाळैक्कु नल्ला काय वच्चि एडुत्तुकोंगा इदु कूडवे कोंजम करुवेप्पिलै इलेयुम काय वच्चिकोंगा इप्पो ओरु कडायिल 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பை லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொள்ளு பருப்பு இதையும் பிரவுன் கலரா வறுத்துக்கோங்க லைட் பிரவுன் கலரா இப்போ வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வத்தல் சேர்த்துக்கலாம் நீங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன பசங்க சாப்பிற அளவுக்கு நான் காரம் சேர்க்க போறேன் இப்போ கருவேப்பிலை இலைய சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கை இலை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ நம்ம இத அரைச்சிரலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ முருங்கை இலையும் கருவேப்பிலையும் ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும் இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பை அரைச்சு எடுத்துறலாம் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க இத கொரகொரப்பா அரைக்கணும் இப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு பிளேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்டா தான் நான் உப்பு சேர்க்க போறேன் ஃபர்ஸ்டே சேர்த்தனா கரெக்ட்டா வராது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான ஹெல்தியான இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு இது இட்லிக்கு மட்டும் இல்ல தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாதத்தலயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுங்க रोम्बो हेल्थी आनது ओके फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிரேசி ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க